என்னுடைய பெயர் ஹரிராஜ். நமது இன புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வட்டம் சுப்பிரமணியங்கிற ஒரு ஊர். அந்த ஊர்ல தான் நான் இப்ப படிச்சுட்டு இருக்கேன். ஆனா என்னுடைய சொந்த ஊர் பாத்தீங்கன்னா அரசர்குளம். இப்ப நான் சுப்பிரமணியத்துல 12 வகுப்பு படித்துக் கொண்டிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சார் நிறைய, நான் போன வருடமும் பாத்தீங்கன்னா அந்த கலாவுசமும் போட்டி நடைபெற்றது கலை திருவிழா. 2020 பாத்தீங்கன்னா நான் ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் எடுத்து நேஷனல் லெவலுக்கும் போனேன். ஆனா போனது வின் பண்ண முடியல. இந்த தடவை நான் வந்து அந்த போட்டை மறுபடியும் கலந்து ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். அதற்கு எனக்கு வாய்ப்பளித்த என்னுடைய பள்ளி தலைமை ஆசிரியருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சார் தான் எனக்கு எந்த போட்டியாலும் உடனே உடனே கலந்து கலந்துன்னு சொல்லுவாங்க. அதனால அவருக்கு இந்த இந்த தருணத்தில் அவருக்கு வந்து என்னுடைய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். எப்போ வந்து எந்த ஒரு ஓய்வு போட்டியாக எனக்கு வந்து ஒரு சொல்லித்தரமான இல்லை, எனக்கு வந்து அவங்க ஒரு 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 முன் உதாரணமாக எனக்கு வந்து இப்படிலாம் நீ பண்ணுப்பா இப்படிதான் பண்ணேன் அப்படின்னு எனக்கு நிறையா சொல்லுவாங்க. இன்னொன்று நம்ம இப்போ இந்த ரேட்டில் ரொம்ப மிகப்பெரிய நன்றி யார் சொல்கிறேன், என்னுடைய ஓவியாசிரியர் தான். என்னுடைய ஓவியாசிரியர் தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கே முடியாது. பார்த்தீங்கன்னா நீ எந்த நிலைமைக்கு நீ போயிருந்தாலும் நீ ஃபஸ்ட்டு கீழேருந்து வந்த அதை மட்டும் எனக்கு நினச்சி சொல்லியிருக்காங்க. நான் இப்போ நான் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருக்கலாம், ஆனால் ஃபஸ்ட் நான் கீழேருந்து தான் வந்திருப்பேன். நீ என்றைக்கும் உன்னுடைய நீ பழச மறந்துடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எனக்கு நான் நிறையா போட்டிகளை நிறைய போட்டிகள் கலந்துக்கிற வச்சு நிறைய போட்டிகள் ஜெயிக்க வச்சிருக்காரு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவல் மறுபடியும் நான் வந்து பங்கு பெற போகிறேன். 2021 கலா உற்சவம் 2021 இந்த தடவை நான் நேஷனல் தேசியளவில் பங்கு பெற போகிறேன். இதற்கு எனக்கு முன்னுதாரணமாக இருந்த எனக்கு வாய்ப்பளித்த மற்றும் எனக்கு நிறையா அறிவுரைகளுக்குரிய எனக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் என்னுடைய பெற்றோர்கள் மற்றும் என்னுடைய ஓவிய ஆசிரியர் எல்லாருக்கும் இந்த தருணத்தை மிகப்பெரிய ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நான் இந்த ஓவிய பொருள் அப்படி என்ன படம் வரைஞ்சிருக்கேன்னு கேட்டீங்கன்னா ராமர் சீதை திருக்கல்யாணம். எனக்கு பொதுவாக எனக்கு நம்ம ராமாயணம் இதிகாசங்களே எனக்கு ராமாயணம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு முக்கியமான சீனுனா ராமருக்கும் சீதைக்கு அந்த திருக்கல்யாணம் நடக்கிறது தான். இது எப்படி நடைபெற்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இருந்தால் நான் சொல்லிட்டேன் ஆகணும் இந்த தருணத்தில். அதில் என்ன பார்த்தீங்கன்னா ராமர் சீதை திருக்கல்யாணம் வந்து நம்முடைய பாரம்பரியத்தை திருமண முறை எப்படி நடைபெற்றது அதை அப்படியே ஒரு தத்துவமாக காட்டுறது அந்த அந்த இதிகாசத்தில் உள்ள அந்த கதை. அதை நம்ம எப்படி நம்ம பாரம்பரியத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனிதர்களுக்கு ஒரு ஆன்மகனுக்கு திருமணம் நின்றாலே அவருடைய வீரத்தை சோதனையிட்ட பிறகுதான் அவனுக்கு வந்து நம்ம கல்யாணம் முறைங்கிறது பாரம்பரியத்தில் நடந்துச்சு. அதற்கு எடுத்துக்காட்டாக தான் ராமர் சீதை திருக்கல்யாணம் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும்.